புதிய பரிமாணம் வழங்கும் முக்கிய செய்திகள். டெங்கு காய்ச்சலுக்கு நிலவேம்பு கஷாயம், பப்பாளி இலைச்சாற்றில் மருத்துவ குணம் உள்ளதா என எழுந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்து அதில் மருத்துவ குணம் உண்டு என ஆதாரப்பூர்வமாக நிரூபித்துள்ளனர் சென்னை சிவகாசி இந்து நடார் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள். ஏரியஸ் என்ற நோய்க்கிருமிகளை கொண்ட நன்னீர் கொசுக்கள் கடிப்பதால் டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டு நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் இதுவரை 400க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. டெங்கு காய்ச்சலுக்கு தமிழக சுகாதாரத்துறை அமைச்சகம் நிலவேம்பு கஷாயம், பப்பாளி இலைச்சாற்றை பருக வேண்டும் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியிருப்பதுடன் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் முகாம்கள் அமைத்து நிலவேம்பு கஷாயம் வழங்கினர். இதனிடையே நிலவேம்பு கஷாயத்தில் ஏடிஎஸ் நோய்க்கிருமிகளை அழித்து டெங்குவை குணப்படுத்தும் மருத்துவ குணம் இருக்கிறதா என கேள்வி எழுப்பப்பட்டதுடன் பல சர்ச்சைகளும் உருவானது. அந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் சென்னை எழும்பூர் சிவகாசி இந்து நாடார் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் நிலவேம்பு கஷாயம், பப்பாளி இலைச்சாற்றில் டெங்குவை ஒழிக்கும் மருத்துவ மூலக்கூறுகள் இருக்கின்றன என கண்டுபிடித்து சாதனை படைத்துள்ளனர். அவற்றை மத்திய மாநில அரசுகளின் ஆய்வகங்களில் சோதனை நடத்தி அதனை உறுதியும் செய்துள்ளனர். அந்த ஆய்வறிக்கையை கடந்த டிசம்பரில் குஜராத்தில் நடைபெற்ற 25வது தேசிய குழந்தைகள் அறிவியல் காங்கிரஸ் கருத்தரங்கில் சமர்ப்பித்து ஏ கிரேட் சான்றிதழை பெற்று தமிழகத்திற்கு அம்மாணவர்கள் பெருமை சேர்த்துள்ளனர். டெங்குவை உருவாக்கி உயிர்க்குழி நோயாக மாறும் கிருமிகளை நிலவேம்பு கஷாயம், பப்பாளி இலைச்சாறு போன்றவற்றால் முற்றிலும் அழித்தொழிக்க முடியும் என்கின்றனர் அப்பள்ளியின் அறிவியல் துறை ஆசிரியர் பாபுராஜன் மற்றும் ஆய்வு மேற்கொண்ட மாணவர்கள். எந்த காய்ச்சலாக இருந்தாலும் சரியாயிடும். இதுல வந்து என்ன சர்ச்சை அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் புகழ்பெற்ற மனிதர்கள் தான் சில பேர் வந்து இதுக்கு அறிவியல்பூர்வமான உண்மை இருக்கு அப்படின்னு சொன்னேன். அந்த சித்த மருத்துவத்திலும் அந்த அறிவியல் பூர்வமான இந்த இதில் வந்து இது இருக்கு, இந்த ஒரு வேதிப்பொருள் தான் இந்த டெங்குவை குணப்படுத்தக்கூடியது அப்படின்ற மாதிரி ஒரு எவிடன்ஸ் இருக்கு. அது வந்து கிளினிக்கல் சிம்டம் இப்போ ஒருத்தருக்கு அந்த அறிவியல்பூர்வமான உண்மை இல்லைங்கிறது உண்மை. அது இதுவரைக்கும் வந்து அறிவியல் பூர்வமாக இது வந்து டெங்குவை குணப்படுத்தும்னு சொல்லிட்டு யாரும் ஒவ்வொரு ஆய்வு முடிவுல வந்து வெவ்வேறு விதமான வேதிப்பொருட்கள், ஏன்னா எல்லா வேதிப்பொருளும் ஒரே ஆய்வு மூலம் நம்மளால கண்டுகொள்ள முடியாது என்பதற்காக நாலு விதமான ஆய்வு அதுல ஒரு ஆய்வுல தான் அந்த எத்தனால் அமையும் அப்படின்ற ஒரு மூலப்பொருள் வேதிப்பொருள் இனம் கண்டறியும். அந்த எத்தனால் அமையும் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, வெளிநாடுகளில் எல்ட்ரோமோபேக் அப்படின்னு சொல்லிட்டு கமர்ஷியல் ஒரு டேப்லெட் அலோபதிக் மெடிசன் தான். அந்த எல்ட்ரோமோபேக்ல வந்து இந்த எத்தனால் அமைன்ற ஒரு விஷயம் ஒரு முக்கிய கூறாக இருக்கிறது. அந்த எத்தனால் அமைன்னா நம்ம ரத்த தட்டங்களை உற்பத்தி செய்வதற்கான ஒரு மூலப்பொருளாக அதை பயன்படுத்தப்படும். ஸோ அந்த எல்ட்ரோமோபேக்ங்கிற டேப்லெட் பார்த்தீங்கன்னா இப்போ சாமானியர்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு விலை இருக்குது. ஸோ அப்போ அந்த எத்தனால் அமைப்புகள் வந்து இங்கே நம்ம நிலவிய வேதிப்பொருள் வேதிப்பொருளில் நம்ம நிலவேம்பு கோரிக்கையிலையும் பப்பாளிகளை சேவையிலும் இருக்கிறது உறுதிப்படுத்தப்பட்டு அந்த ஆய்வு உறுதிப்படுத்தப்பட்டான். எங்கே இருந்து கொண்டு போய் நீங்கள் ஆய்வு ஆய்வறிக்கை வந்து இது வந்து இந்திய அரசாங்கம் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபண்ட் பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட், மாணவர்கள் மத்தியில் அறிவியலை வந்து சேர்ப்பதற்கான ஒரு முயற்சி. ஸோ அது வந்து வருடம் நடத்திட்டு இது இந்த வருடம் வந்து 25வது குழந்தைகள் தேசிய அறிவியல் மாநாடு. இது வந்து பள்ளி குழந்தைகளுக்கு மாத்திரமே செயல்படக்கூடிய பள்ளி குழந்தைகளுக்கு மாத்திரமே 3 மாத காலம் வந்து அவகாசம் கொடுத்து அவங்களை வந்து ஒரு ஆய்வை மேற்கொள்வதற்கு அந்த ஆய்வு முடிவில் அவர்களுக்கு வரக்கூடிய அந்த ரிசல்ட்ஸை வந்து அவங்க ஒரு ஆய்வறிக்கையாக வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்றது தான் வந்து மாணவர்கள் மத்தியில் அந்த ஆய்வு மனப்பான்மையை கொண்டு செல்லணும் அப்படின்றது தான் முக்கிய குறிக்கோள். இந்த இதே போன்று இப்பள்ளி மாணவர்கள் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் தண்ணீர் வீணாவதை தடுக்கவும் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் வகையில் நவீன குழாய் அமைப்பு ஒன்றையும் உருவாக்கி சாதனை படைத்துள்ளனர். காலில் வந்து ப்ரெஸ் பண்ணுறப்ப அதாவது காலில் அழுத்தம் கொடுக்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் மேலே வரும். அதை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா தண்ணீர் நின்று போயிடுது. அதே மாதிரி இது எதுக்காக வச்சுருக்கீங்க? இது வந்து மாற்றுத்திறனாளிகள். இது வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து நார்மல் பர்சன்ஸ் இதை வந்து பயன்படுத்த தாண்டி எங்களோட கண்டுபிடிப்புல வந்து
மாற்றுத்திறனாளிகள் வந்து பயனடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணத்தை வச்சு தான் நான் முன்னெடுத்து வச்சேன். அந்த கால் ஊனமுட்டை கால் ஊனமுட்டை வந்து இந்த மாதிரி அவங்க உடல்ல கொண்டு சாய்ச்சி அதை வந்து அதை வந்து பயன்படுத்திக்கலாம் இயக்க முடியும். தண்ணீர் சம்பந்தப்பட்ட விஷயத்த இதை நீங்க இன்னும் வந்து அதை முழுமைப்படுத்திருக்கிறதுக்கான வேற வேலை என்ன பண்றீங்க என்ன செய்யணும் இதை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டு அரசாங்கத்திட்ட எடுத்துகிட்டு போய் அந்த அரசாங்கம் மூலயமா வந்து நம்ம பொது இடங்கள் முதல்ல பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த எப்படி நம்ம மழைநீர் சேகரிப்பை வந்து எல்லாரும் வந்து கண்டிப்பாக வந்து வீடுகளில் வந்து நமக்கு அதுக்கான சேகரிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசு வந்து உத்தரவிட்டிருக்கோம். இதே மாதிரி ஒரு விஷயத்திலும் வந்து இந்த நீரை சேமிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த புறாக்கட்டிய மாற்றத்தையும் வந்து தமிழக அரசு ஏற்று அது வந்து அவர்கள் செய்கிற அந்த ஹவுசிங் போர்டுகளாக இருக்கட்டும் மற்றவர்களாக எந்த ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி அவங்க ப்ராஜெக்டையும் எனக்கு இம்ப்ரூவ் பண்ணால் மற்றபடி மற்ற தனியாக இருக்கக்கூடிய வீடுகள் மக்கள்கிட்டையும் அதை கொண்டு போய் சேர்க்கலாம் இருக்கக்கூடிய இந்தியாவை உணர்ந்து அவங்க அதை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் பண்ணத்துக்கு தங்கள் பள்ளி மாணவர்கள் புதிய கண்டுபிடிப்புகளில் வெற்றி பெற்றிருப்பது பெருமை அளிப்பதாக கூறுகின்றனர் பள்ளி முதல்வர் வாசுகியும் பள்ளி தாளாளர் சதீஷும். கடந்த 10 வருஷமா அவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலையும் ஸ்டேட் லெவலையும் போயிருக்காங்க வெற்றி பெற்றவர்கள். இந்த கடந்த 2 வருடமா அவங்க வந்து மாநில அளவில் வந்து அவங்க வெற்றி பெற்று ஏ கிரேட் வாங்கி இன்னைக்கு ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிறாங்க. ஒரு இன்ஜாமியாக இது ஒரு மகிழ்ச்சியான தருணங்கிறது மகிழ்ச்சியான தருணத்தை வெளிப்படுத்தக்கூடிய கேட்டீங்கன்னா எங்களுடைய பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் அறிவியல் ஆசிரியர் இணைந்த மாணவர்களை பல வெற்றியின் நோக்குதல் பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். கடந்த 10 வருஷமா எங்களுடைய மாணவர்கள் தேசிய அளவில் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் ஏ கிரேட் செப்பரேட் பண்ணல. ஆனால் இந்த 2 வருஷமா பார்த்தீங்கன்னா மாணவர்கள் தேசிய அளவில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு எங்களுடைய பள்ளிக்கு ஒரு ஏ கிரேட் சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் ஆஃப் அசஸ்மெண்ட் இந்த மாணவர்களுடைய டெங்கு ஃபீவரை கட்டுப்படுத்தக்கூடிய எப்படி நிலவெம்பும் பப்பாய் இலவங்கிறது இருக்கு அதிலேயே அளவிலேயே ஒரு தர சான்றிதழ் கொடுத்து முன்னேற்றிருக்காங்க. ஸோ இது மாணவர்களையும் ஊக்கப்படுத்திருக்கு எங்களுடைய பள்ளியும் ஊக்கப்படுத்திருக்கு.